என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. தமிழ் பசும் நெய், தரமான பசும் வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய், ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் பசும் நெய். சூரிய டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போலாம். என்னமா முதல் கேள்வி? சோ டைரக்டர் மிஷ்கின் ஏன் மேடைகள்ல எல்லாரையும் ஒருமையில வாடா போடான்னு பேசுறாரு, ஆனா அவருக்கு நடிகர் சங்கத்துல இருந்து வார்னிங் கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு திருச்சியில இருந்து ஃபெரோஸ் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல நடிகர் சங்கம் தலையிட்டு எந்த அறிவுரையும் மிஷ்கின் கூற முடியாது. ஆனா மிஷ்கினாக இது போன்று பேசுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிஷ்கினை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்புள்ள இயக்குனர். அப்படிப்பட்ட இயக்குனர் பொது மேடைகளில் மற்ற நடிகர்களை பற்றியும் மற்ற இயக்குநர்களை பற்றியும் அவன் இவன் என்றும் போடா வாடா என்றும் பேசுவது அவ்வளவு நாகரிகமாக இல்லை என்பதை அவர் உணர்ந்தால் நல்லாயிருக்கும். சுதா கோங்கரோட அடுத்த படம் என்னன்னு தாம்பரம்ல இருந்து ரங்கராஜன் கேட்டிருக்காங்க. சுதா கோங்கரா அடுத்து தமிழ்ல சூர்யாவுடன் இணைந்து ஒரு படத்தை உருவாக்க இருக்காரு. அதுதான் அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். சார், சந்தோஷ் பி ஜெயக்குமார் என்ன ஆனாரு, அவரோட தீமைதான் வெல்லும் படம் வெளியாகுமான்னு அருணாச்சலபுரத்துல இருந்து பெரியசாமி கேட்டிருக்காங்க. தீமைதான் வெல்லும் நிச்சயமா வெளிவரும், ஆனா எப்போது வெளிவரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படத்தை தயாரிக்கின்ற பட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பல படங்களுடைய தயாரிப்புல இருக்காங்க. இதையெல்லாம் முறைப்படுத்தி அவங்க வெளியிடணும். எப்ப இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. சார், மணிவண்ணன் சத்யராஜ் கவுண்டமணி சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் அமைதிப்படையில் ஏன் கவுண்டமணி நடிக்கலை, அதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கான்னு ஆதித்யா கேட்டிருக்காங்க. மணிவண்ணன் பல திரைப்படங்களிலே வித்தியாசமான பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார் என்றாலும் அப்படி ஒரு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிப்பதற்கு வித்திட்ட திரைப்படம்னா அது அமைதிப்படை திரைப்படம்னா அந்த படத்தில் அவர் ஏற்றிருந்த பாத்திரம்தான் தொடர்ந்து ஒரு நடிகராக அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுத்தந்தது. அந்த பாத்திரத்தில் அவர் கவுண்டமணி ஒப்பந்தம் செய்திருந்தார் என்றால் நிச்சயமாக ஒரு நடிகராக மணிவண்ணன் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படின்றதான் உண்மை. அதன் காரணமாகத்தான் கவுண்டமணி அந்த படத்திலே மணிவண்ணன் நடிக்க வைக்காம தானே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்தார். சார், ஹாரிஸ் ஜெயராஜுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை, காரணம் அனிருத், ஏஆர் ரஹ்மான் போன்ற இசையமைப்பாளர்களுடைய ஆதிக்கத்தினாலேயா, இல்ல அவர் வெளிநாடுகள் போய் கம்போஸ் பண்ணி வீண் செலவு வைக்கிறதுனாலயான்னு கோவையில இருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையிலே தொடர்ந்து பல வெற்றி படங்கள் அமைந்திருந்தா அவர் கம்போசிங், பாடல் பதிவு எல்லாத்தையுமே வெளிநாட்டில் வச்சுக்கிட்டா கூட நிச்சயமா அவருடைய தயாரிப்பாளர் தொடர்ந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அவருடைய திரைப்படங்களும் அவருடைய திரைப்பாடலும் வெற்றி பெறாததுதான் அவர் சந்தர்ப்பிழக்க காரணமே தவிர அவர் செலவச்சதோ வெளிநாட்டில் கம்போசிங் வச்சதோ முக்கியமான காரணம் இல்லை. சார், வாரியர் படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு பாலாஜி அம்மையப்பன் கேட்டிருக்காங்க. வாரியர் திரைப்படம் இப்போதே டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ஒளிபரப்பாகி கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பார்க்கணும்னா அதில் பார்க்கலாம். சார், ஆண்ட்ரியாவோட அப்கமிங் மூவிஸ் பற்றின அப்டேட் சொல்லுங்கன்னு தர்மபுரியிலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. ஆண்ட்ரியா இப்போது 5 தமிழ் திரைப்படங்களும் 1 தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நீண்ட நாட்கள் முன்னாலேயே நடித்து முடித்த பிசாசு 2 திரைப்படம் வெளியீட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சார், இந்த புகைப்படம் உண்மையானதான்னு ஆத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா சமீபத்தில் அவர் ரெண்டு பேரும் சந்தித்து கொள்ளவே இல்லை. சார், தினந்தோறும் டைரக்டர் நாகராஜ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு படம் இயக்கறதா வந்த செய்தி உண்மையான்னு அறந்தாங்கியில இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தினந்தோறும் நாகராஜ் ஒரு அற்புதமான படைப்பாளி, அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் உருவாக போவதாக பல நாட்களுக்கு முன்னாலேயே செய்தி வந்தது. என்ன காரணத்தினாலோ அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்ததா இல்லையான்றதை பத்தி எந்த விவரமும் வெளியில தெரியல. சார், ரஜினியும் விஜயும் கடைசியா எப்போ சந்திச்சாங்கன்னு மாத்தூர்ல இருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. ரஜினியும் விஜயும் சந்தித்து பல மாதங்கள் ஆகின்றன அப்படின்னு நினைக்கிறேன். சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எத்தனை படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்காரு, அண்ட் அவருக்கு அடுத்து எந்த கதாநாயகன் அதிக தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து அருள் நடராஜன் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகன் நடித்த திரைப்படங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 286. தமிழ் சினிமாவிலே மிக அதிகமான திரைப்படங்களே கதாநாயகனாக நடித்த பெருமை நடிகர்களும் சிவாஜி கணேசனையே சேரும். சார், உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் யாருன்னு கேட்ட கேள்விக்கு நாகேஷையே நீங்க சொல்லல, நாகேஷ் உங்களுக்கு பிடிக்காதான்னு ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர் அப்படின்ற பட்டியலில் நாகேஷை நான் குறிப்பிடாமல் விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாகேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டும் அவர் நான் எந்த காலத்திலும் பார்த்ததில்லை. அதனால தான் எனக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர் பட்டியலில் அவரை நான் குறிப்பிடலை. நாகேஷ் ஒரு ஆல்ரவுண்டர், எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த பாத்திரத்தில் மிகச்சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் நாகேஷ். சார், நடிகவேல் எம்ஆர் ராதா கூட நீங்கள் பழகின அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சாத்தனூர் டேம்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. நடிகவேல் எம்ஆர் ராதா நடித்த பஞ்சாமிரதம் என்ற திரைப்படத்துக்கு நான் தான் பத்திரிகை தொடர்பாளர். அதனால் அந்த படத்துடைய படப்பிடிப்பிலே பல மணி நேரம் அவரோட உட்காந்து நான் பேசியிருக்கேன்.
மிகப்பெரிய நடிகராக இருந்தபோதும் எளிமையாக பழகக்கூடிய ஒருவராக இருந்தவர் தான் எம்ஆர் ராதா. எந்த காலத்திலையும் தான் ஒரு பெரிய நடிகன் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்ததே இல்லை. சார், நியூஸ் சேனலில் சினிமா பற்றின அப்டேட்ஸ், ட்விட்டரில் வர ஃபேன்ஸ் போடுற ரூமர்ஸ் வச்சு சோர்ஸ் கூட கன்ஃபார்ம் பண்ணாமல் போடுறாங்களே, ஏன் இவ்வளோ குவாலிட்டி லோ ஆயிடுச்சுன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. செய்தி தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் செய்தி பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ரசிகர்கள் பதிவிடுகின்ற தகவல்கள் எல்லாம் அது போன்ற தொலைக்காட்சியிலே மிகப்பெரிய செய்திகளாக அவங்க ஒளிபரப்புகிறாங்க. இது ஒரு தவறான போக்கு. அது மாதிரி செய்திகளை ஒளிபரப்புவதற்கு முன்னால் சம்மந்தப்பட்டவர்கிட்ட ஒரு முறை கேட்டுட்டு ஒளிபரப்புனா கூட பரவாயில்ல. பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதை கூட செய்வதில்லை அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். சார், விஜய் சேதுபதியோட மூவி லைன் அப் சொல்லுங்க. மிஷ்கினோட அவர் நடிக்க இருந்த படம் என்ன ஆச்சுன்னு திருவண்ணாமலையிலிருந்து ஃபெரோஸ் கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி அடுத்து நடிக்க இருக்கிற திரைப்படம் சுந்தர்சியுடைய இயக்கத்தில் உருவாக இருக்கின்ற அரண்மனை 4. அதை தொடர்ந்து நித்தினுடைய இயக்கத்திலே ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்கார் அவர். அந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம்தான் மிஷ்கினுடைய இயக்கத்திலே விஜய் சேதுபதி நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும். சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திர தம்பதி யாரு அண்ட் ஏன்னு புதுக்கோட்டையிலேருந்து பிரியா கேட்டிருக்காங்க. என்னை மிகவும் கவர்ந்த நட்சத்திர தம்பதிகள்னா அது ஜெமினி நேசனும் சாவித்திரியும் தான். சார், ரங்கராஜ் பாண்டேக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லையா, இல்லை நல்ல கேரக்டருக்கு வெயிட் பண்ணுறாரான்னு டெல்லியிலேருந்து தவேந்திர கண்ணன் கேட்டிருக்காங்க. ரங்கராஜ் பாண்டே தனக்கு வருகின்ற எல்லா பாத்திரங்களையும் ஏற்று நடிக்கின்ற நடிகர்ல அந்த பாத்திரத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு இருந்தால், கொஞ்சம் வித்தியாசமான பாத்திரம் இருந்தால் மட்டும்தான் அவர் நடிப்பார். அதன் காரணமாக தான் அவர் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்கலையே தவிர ரங்கராஜ் பாண்டேக்கு வாய்ப்புகள் வரவில்லை என்று நீங்கள் அதை பொருள் கொள்ளக்கூடாது. சார், தளபதி 67 விக்ரம் நடிக்கிறதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையானு ஹைதராபாத்லேருந்து பாலா கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்விக்கு அடிப்படை விஜயும் விக்ரமும் இருக்கிற மாதிரி வலைதளங்களிலே கசிந்த ஒரு புகைப்படம், அந்த புகைப்படமே உண்மையான புகைப்படம் இல்லை அப்படின்னு தான் இப்போ பல பேர் சொல்கிறாங்க. சமீபத்தில் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து கொள்ளவே இல்லை. விஜயனுடைய 67 படத்தில் விக்ரம் நடிக்கவில்லை என்பதுதான். சார், உங்களுடைய வாரிசுகள் யாராவது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களான்னு ஈரோட்லேருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. என்னுடைய மூத்த மகள் ஒரு இசைக்கலைஞர், அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களில் நடிக்கிற நடிகளுக்கு பின்னணி குரலும் கொடுக்குறாங்க. ராதேஷாம் திரைப்படத்தில் பூஜா ஆக்டேக்கு குரல் கொடுத்தது கூட அவங்க தான். சார், பார்த்திபனுடைய இரவன் நிழல் படம் வியாபார ரீதியாக வெற்றி அடையாததுக்கு காரணம் அதில் வர செக்ஷுவல் கண்டென்ட்டும் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க முடியாதது தானா? நல்ல முயற்சியை நல்ல விதமாக சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. பார்த்திபனுடைய இரவன் நிழல் திரைப்படம் வியாபார ரீதியாக வெற்றி பெறவில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வெற்றி பெற்ற படம் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். அந்த படம் விமர்சன ரீதியாகத்தான் மிகப்பெரிய பாராட்டுக்களை குவிக்கல. அதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய திரைக்கல். இந்த படத்தை ஒரு ஷாட்டில் எடுக்கணும் அப்படின்றதில் பார்த்திபன் எடுத்துக்கொண்ட அக்கறையை அந்த படத்துடைய திரைக்கதைன்னு எடுத்துக்கொண்டிருந்தார் என்றால் நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும், அவருக்கும் இன்னும் கொஞ்சம் பெயரை பெற்று தந்திருக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் சிம்பு ஒரு காதல் மன்னன் என்பதும் பல நடிகர்களை அவர் காதலித்ததும் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அவருடைய காதலை பற்றி அவருடைய தந்தையான டி ராஜேந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்றது தான் உங்களோட நான் இப்போ பகிர்ந்து கொள்ள இருக்கேன். காதலிக்கிறதுல என்ன தப்பு என்று கேள்வி கேட்கிறார் டிராஜேந்தர். டிராஜேந்தர் அப்படி கேள்வி கேட்கறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை, ஏன்னா அவரே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் தான். என்னுடைய பையனை பொறுத்த வரைக்கும் அவர் திருமண வயதில் இருக்கிறார். ஒரு நல்ல பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் நினைக்கிறார். அவர் சினிமா துறையை சேர்ந்தவராக இருக்கிறதுனால சினிமா துறையை சேர்ந்தவரையே கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். இதில் என்ன தப்பு? அவருடைய போக்கு மிகவும் நியாயமாக எனக்கு படுறதுனால தான் அவருடைய காதலை பற்றி நான் ஒரு நாளும் விமர்சித்ததே இல்லை என்கிறார் டிராஜேந்தர். அவர் தாராளமாக காதலிக்கிட்டோம், எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்னு டிராஜேந்தர்கிட்ட கேட்டால் மகனே அப்படின்னு நான் பின்னாலே அலையிறேன். ஆனால் அவரோ சிவனே அப்படின்னு அலையிறாரு. சிம்பு மாற வேண்டும் மனம், மாறினார் என்றால் உடனே திருமணம் என்கிறார் டிராஜேந்தர். இத்துடன் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.